சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் நேரடியாக மோத களமிறங்கிய அஜித். குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு ஜூன் மாதமே நடந்து முடிந்துவிட்டது. இதையடுத்து அஜித் விடாமுயற்சி படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். தற்போது மீண்டும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வருகிறார் அஜித். ஹைதராபாத்தில் இப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குட் பேட் அக்லி படப்பிடிப்பு நினைத்ததை விட வேகமாக செல்கிறது. இருப்பினும் இப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்புள்ளதாகவே தகவல்கள் வருகின்றன. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்த குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளி போகும் என தற்போது ஒரு தகவல் வந்துள்ளது. ஆனால் இத்தகவல் உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை. குட் பேட் அக்லி திரைப்படம் April 14 வெளியாகும் பட்சத்தில் மீண்டும் ரஜினியின் படத்துடன் அஜித்தின் படம் மோதும் வாய்ப்பு அமையும் என்று தெரிகின்றது. ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இசையமைத்து வருகின்றனர். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த ஆண்டு April 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இப்படத்தை வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளதாம். அதே நாளில் தான் தற்போது அஜித் மற்றும் ஆதிக் கூட்டணியில் உருவாகும் குட் பேட் அக்லி திரைப்படமும் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. எனவே 6 வருடங்கள் கழித்து மீண்டும் அஜித் மற்றும் ரஜினியின் படங்கள் நேரடியாக மோத அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கு முன்பே 2019 ரஜினி மற்றும் அஜித்தின் படங்கள் நேரடியாக மோதியுள்ளது. ரஜினியின் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜின் இயக்கத்தில் வெளியான பேட்ட திரைப்படமும் அஜித் மற்றும் சிவா கூட்டணியில் உருவான விஸ்வாசம் திரைப்படமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரே நாளில் வெளியாகின. இரு படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று மாபெரும் வசூலை ஈட்டி வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து மீண்டும் 6 வருடங்கள் கழித்து அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படமும் ரஜினியின் கூலி திரைப்படமும் நேரடியாக மோத உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. பேட்டம் மற்றும் விஸ்வாசம் வெளியான சமயத்திலேயே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பு இருந்து வந்தது. தற்போது மீண்டும் ரஜினி மற்றும் அஜித்தின் படங்கள் மோதுவதாக வந்த தகவல் ஒட்டுமொத்த கோலிவுட் ரசிகர்களையும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.